நிதி அமைச்சர் தான் சொந்த ஜெனீவா கூட்டத்தொடரில் கூட அங்கே வந்து இலங்கையுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே வெளிநாட்டு நீதிபதிகள் இயங்க முடியாது என்ற ஒரு குழப்பமான வாதத்தை முன்வைத்திருந்தவர். நாங்கள் அரசியலமைப்பு சட்ட உறுப்புறைகளை எடுத்து விளக்கி வெளிநாட்டு நீதிபதிகள் இயங்க முடியும் என்று பாதித்திருந்தோம். பல்வேறு சர்வதேச சட்ட நிபுணர்கள் அதனை ஆராய்ந்துதான் அப்படியாக இயங்க முடியும் என்று தீர்மானித்து இலங்கையும் அதற்கு இணங்கி தான் சென்ற அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இலங்கையின் அனுசரணையோடு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தை திட்ட தெளிவாக நீதிபதிகள் பொதுநலவாய மற்றும் சர்வதேச நீதிபதிகள் என்று வெளிநாட்டு நீதிபதிகள் என்று சொல்லப்பட்டிருப்பதற்கான காரணம் அதுதான். ஆகவே இலங்கை அரசாங்கம் வாதத்தை ஏற்றுக்கொண்டது, சர்வதேச சமூகங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டது, நீதியமைச்சர் மட்டும் இன்னமும் தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்.